இங்கு வந்துள்ள எல்லோருக்கும் எனது வணக்கம். நான் அதிகமாக மலையாள சினிமா செய்த ஆல்பம் நான் படித்ததெல்லாம் இங்கே தான், சென்னை லயலாவில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் படித்தேன். என்னுடைய உயர்நிலை பள்ளிக்கூடம் சொன்னால் மதுராந்தகம் இந்து ஹைஸ்கூலில் தான் படித்தது, தமிழ் மீடியத்தில் தான். ஆனால் நான் தொடக்கத்தில் சென்னையில் தான் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்தேன். அந்த சமயத்தில் மலையாள சினிமா நிறைய பண்ணியிருந்தேன், தமிழும் பண்ணேன். ஜான் அப்ரஹாம் அக்ரஹாரத்தில் கழுதை என்ற சினிமா, தமிழ் சினிமா தேசிய விருது பெற்றது. அந்த படம் நான் செய்தேன். பிறகு மணிரத்னம் மலையாளத்தில் ஒரு படம் செய்தார், உணர்வு என்ற சினிமா. அந்த சினிமா நான் தான் ஒளிப்பதிவு செய்தேன். அதேபோல் தான் அவருடைய பகல் நிலவு என்ற படம் நான் தான் செய்தேன். பிறகு சாவித்ரி பரதன் டைரக்டர் சாவித்ரி, ஐவிசிசி, ஒரே வானம் ஒரே பூமி, பிறகு வளர, அதாவது ரொம்பவும் வெற்றி பெற்ற பாடும் வானம் பாடு என்ற 100 நாள் ஓடிய ஒரு படம், ஆனந்த் பாபு, அதாவது டிஸ்கோ டான்ஸருடைய ரீமேக், இதுபோல் பல சினிமாக்கள் எனக்கு தமிழில் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. கடைசியாக செய்தது மந்திர பொன்னகை என்ற படம் தான் கடைசியாக செய்தேன். அதுக்கு பிறகு நான் திருவனந்தபுரம் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதிகமாக மலையாள சினிமா தான் செய்திருந்தேன். இப்பவும் அந்த இதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த சினிமாவை பொறுத்தவரை இதன் ஒளிப்பதிவாளர் நான் அல்ல, என்னுடைய நண்பர் சனல் தான் இதன் ஒளிப்பதிவாளர். அவருடைய முதல் படமான அது இந்த சினிமா, முதன் முதலாக அவர் செய்த ஒரு படம். அதற்கு முன்பு அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகட்டும் மற்றும் வேற ஒரு படத்தின் ப்ரொடியூசராகட்டும் இருந்தார். இப்போது அவர் ஒரு 3D படம் எடுக்க திட்டமிட்டுள்ளார். அப்போ அது அந்த படம் நான் தான் இயக்கப் போகிறேன், ஒளிப்பதிவும் செய்யப் போகிறேன். அந்த அது அடுத்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மலையாளத்தில் திலீப் நடிக்கிற ஒரு திரைப்படம், 3D எடுக்கிறோம். அப்போ அதனுடைய வேலையாட்டம் வந்தபோது தான் இது இங்கே வந்து இந்த சிடி வெளியீட்டு விழாவில் பங்கெடுக்கணும் என்று சொன்னார்கள். மீண்டும் சென்னை நகரத்தில் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு. காரணம், பிரசாத் என்பது பல படங்களுக்கு நான் இங்கே வந்து வேலை செய்துள்ள இது பிரசாத் இது தியேட்டரும் 70mm தியேட்டரும். காரணம், மலையாளத்தில் முதன்முதலாக எடுத்த 70mm படம் படையோட்டம், அந்த படம் நான் தான் செய்தேன். அந்த டைமில் இங்கே எப்பவும் பிரசாத் 70mm வருவேன். ஆனால் இப்போ பிரசாத் லேப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம், ஃபிலிம் உபயோகிப்பது இப்போது இல்லாதாகி இப்போ நம்ம எல்லாம் டிஜிட்டலில் எடுக்கிறோம். அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம், இங்கே வரும்போது பிரசாத் லேபில் ஆக்டிவிட்டீஸ் குறவாய்ட்டு இருப்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
அந்த படம் முழுக்க முழுக்க துபாயிலும் பின்ன அதாவது தமிழகத்தின் ஒரு ஒரு போர்ஷன் மாத்திரம் நாகர்கோவில் பாகத்திலும் எடுத்தார்கள். நான் இந்த படத்தின் ஒரு ஃபைனல் எடிட்டிங் பார்த்தேன். மிக நன்றாக வந்த சினிமா இது. காரணம் புதிய ஆட்கள் நடிக்கிறார்கள் என்பதும் நமக்கு தோன்றவில்லை. அவர்கள் நல்ல மிக நன்றாக செய்துள்ளார்கள். அதுபோல் தான் பாடல்களும் மிக சிறப்பாக உள்ளது. எனவே நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு படமாக ரசிகர்களால் வரவேற்கப்படும் என்று நம்புகிறேன். இதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இறைவனை பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.